அதனுடைய இமேஜ் பேக் சைடு வந்து லிரிக்ஸ் வந்து டைப் ஆகிட்டு இருக்கும், அதாவது ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோட அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வாட்டர் மார்க், அதாவது லோகோ வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி வீடியோ அவுட் புட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வராது. ஸோ வாங்க எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. இப்போ உங்களுடைய கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா இந்த மீடியா பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜுக்கு பேக் சைடில் லிரிக்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விரலை வச்சு மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா அடுத்ததாக இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அடுத்ததாக அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இமேஜை வந்து ப்ளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது வந்து வைக்கணுமான்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் தான், இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் எதாக வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேணால் விட்ருங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன லிரிக்ஸ் இதில் வந்து பின்னாடி வந்து இமேஜிக் பேக் சைடில் வரணும்னு நினைக்கிறவங்களோ அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ராம் படத்தில் வர ஒரு சாங் தான், அந்த சாங்கில் எனக்கு பிடிச்ச லைனை இதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கலன்னா வேறு ஸ்டைலில் லெட்டர்ஸ் வேணும்னா மேலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு மாடல் என்ன ஃபாண்டு ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இது வேறு ஏதாவது டெக்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது அவுட்லைனு ஷேடோ இது எல்லாமே இதிலேயே ரைட் சைடில் செட்டிங்ஸில் இருக்குது. நான் அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கிளியரான தெரியணுன்றதுக்காக. ஸோ கலர் வந்து வேறு கொடுத்துக்கலாம், ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெட்டர்ஸ் என்ன அனிமேஷன் வேணும் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்வைப் ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து தனித்தனியாக லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரே இதில் வரணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணி இந்த மாதிரி லேயர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு லெட்டர்ஸ் ஒரு லைன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே அடுத்த லைன் வரணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இதை பேக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுனா உங்களுக்கு அது பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகே, இது வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து லிரிக்ஸ் அதாவது சாங் மியூசிக் எதுவும் போட முடியாது, ஏன்னா காப்பி ரைட் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக என்னால் போட முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுனா நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வச்சுருந்து பார்த்தீங்களா அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு ரெண்டாவது வச்ச இமேஜை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா கீழே வந்து மேஜிக் ரிமூவர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து எரர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்க பிக்சர் மட்டும் நல்லா கிளியராக இருக்கும், பேக் சைடில் இருக்குது வந்து ஃபேட். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம ப்ளர் பண்ணதுனால அது வந்து ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டில் இருக்கிற இமேஜ் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்றையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே வந்து ஆரம்பம் இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இதில் சேவ் வீடியோன்னு கொடுத்துவாங்க. ஓகே நண்பா, இவ்வளோ வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து உங்களுடைய இமேஜுக்கு பேக் சைடில் வர மாதிரி நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.